நெக்ஸ்ட் கொஸ்டின், செல்வ முத்துக்குமாரன், உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க வீடியோவை ஆன் பண்ணிக்கோங்க. ஹலோ. யா சொல்லுங்க. ஹலோ சார், வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. திருச்சியில இருந்து செல்ல முத்துக்குமார் பேசுறேங்க. சரி ஐயா, உங்கள்ட்ட இது நான் ரெண்டாவது கலந்துரையாடல வரேன். முதல் கலந்துரையாடல எனக்கு இந்த ஜாதக அமைப்பு கூடிதான் ஒருத்தவங்களுடைய மன வாழ்க்கை அமையும், அதுல வந்து கிரக சஞ்சாரங்களாலதான் வந்து ஒவ்வொரு நிகழ்வும் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கும் போது நீங்க சொன்னீங்க, இல்ல அதை நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கங்க, உங்களுடைய மனநிலை சரியா இருந்தா அந்த ஜாதகத்தை கூட உங்களால மாற்ற முடியும்னு சொல்லியிருந்தீங்க. இதுக்கு இடையில என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் பண்ணிருக்கேன், எனக்கு குழந்தைங்க கிடையாது. இப்ப சமீபத்துல ஒரு இப்ப போன கலந்துரையாடல் பண்ணும்பொழுதுதான் எனக்கு ஒரு பெண்ணோட ஜாதகம் வந்தது. அந்த ஜாதகத்துல அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் பண்ணி குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிதான் வந்தாங்க. நான் அதையும் ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மனமுறையோட இருந்தேன். எனக்கு அவங்களுக்கு ஒரு 10 வயசு வித்தியாசம். ஜாதகெல்லாம் நாங்க பாக்கல அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்ல போன தடவை எனக்கும் ஜாதகம் பாக்காதனாலதான் அந்த பிரச்சனை இங்க இருந்தது. ஜாதகம் பார்த்தே நம்ம செய்யலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரும்பொழுது பெரியவங்க எல்லாம் இல்ல, அவங்க வீட்டு சைட சொல்லிட்டாங்க வேண்டாம் அப்படின்னாங்க. இதுக்கிடையில சில சம்பிரதாயங்கள் நடந்துச்சு. அவங்க எங்க வீட்டுக்கு வந்தாங்க, நாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம். போன் நம்பர் வாங்கி போன்ல கலந்துரையாடல் இருந்துச்சு. கலந்துரையாடல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் பையன் வந்து நல்லா படிக்கணும், அவன் நல்ல ஸ்கூல்ல தான் சேர்க்கணும் அப்படின்னாங்க. சரிம்மா, என்னுடைய வருமானத்தை இருந்த ஸ்கூல்ல நான் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தேன். அவங்க திடீர்னு இல்ல சிபிஎஸ்சி தான் சேர்க்கணும்னாங்க. சிபிஎஸ்சினா மாசம் ஆனா 50,000 - 60,000 செலவாகும்பா, என்னோட வருமானத்துக்கு முடியாதுன்னு பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒண்ணு பேச, நான் ஒண்ணு பேச இருந்துச்சு. சரி, கொஞ்ச நாள் தள்ளி போட்டா சரியா இருக்கும்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கை தரங்கள் எல்லாமே சொன்னேன் அவங்கள்ட்ட. என்ன இப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் வந்து என்னோட தகுந்த மாதிரிதான் நான் குடும்பம் நடத்த முடியும்னு சொன்னேன். அவங்க அந்த நிமிஷம் நல்லபடியா பேசினாங்க. திடீர்னு என் போன் கால் வந்து எடுக்காம விட்டுட்டாங்க. அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசும் போது சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. சரி வேணாம்னு சொல்லிட்டு விட்டாங்க போது நானும் விட்டுட்டேன். இதுக்கடையில திருப்பி அவங்க அவங்களுடைய சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி மேட்டர் சொன்னேன். அவங்க கிட்ட கேட்டுப்பாங்க, இல்லை அந்த பையன் பேசுறது சரி இல்லைன்னு. அப்புறம் நாங்கள் ரெண்டு பேருமே கான்டாக்ட்ல இல்லாம இருந்தோம். திருப்பி அவங்க வீட்டில் உள்ளவங்க பெரியமா பேசி, இல்லை நீங்க அதெல்லாம் சரியா வரும் பேசுங்க, இது கொரோனா லீவுங்கிறதுனால கல்யாணத்தை தள்ளி போட்டுருக்கோம். இப்போ அவங்களுடைய ஜாதகத்தை போய் எடுத்து அவங்க பேசும்போது கொஞ்சம் என்ன, அவங்க பேசும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, மரியாதை கெட்டு போயிடும், நீங்க பேசுறதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு எண்ணத்தினுடைய உதிர்வுகள்லாம் அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னேன், சரி ஏற்கனவே நமக்கு வாழ்க்கை கெட்டு போயிருக்கு, நம்ம இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோம்னு சொல்லிட்டு உங்களுடைய பேச்சுக்கள் கேட்கறது, புக்ஸ் கொஞ்சம் படிக்கிறதுனால கொஞ்சம் நானும் கொஞ்சம் இறங்கி போவோமே, நமக்கு டைம் சரியில்லாம இருக்குன்னு சொல்லிட்டு நானும் விட்டு கொடுத்துருக்கேன். கடைசி டாக்கிங்ல வந்து மரியாதை கெட்டு போயிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டாங்க. அதனால நான் வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணுங்க. அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்குது. நேத்துக்கு அவங்க அக்கா கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரியே நமக்கு சரியா வராதுங்க, கொஞ்சம் அவங்க மனநிலையில பாதிக்கப்பட்டிருக்காங்க, எனக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஒத்து போகாது, நீங்க சொல்லிடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டேன். இல்ல இல்ல, நீங்க ஒரு 3 மாசமாவது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. இல்ல என்னால வெயிட் பண்ண முடியாது, நான் சொல்லிட்டு வந்தேன். இது எனக்கு என்ன மனசுல நேத்துல இருந்து இருக்கு அப்படின்னா, இது ஒரு பெரிய பெண் சாபம் ஆயிடுமோ அப்படிங்கிற மனநிலையில ஒரு குற்ற உணவுல இருக்கேங்க ஐயா. ஆனா அவங்க கூட வாழ்றதுக்குண்டான தகுதிகள் எனக்கு வந்து ரொம்ப மிக குறைவுங்கிற எண்ணம் வந்த பிறகுதான் நான் இந்த எண்ணத்தை உதிர்த்தேன். நீங்க சொன்ன மாதிரி ஜாதகத்துல நம்ப வேண்டாம், உங்களுடைய விதியையும் இது பண்ண வேண்டாம், நீங்க பாசிட்டிவா செயல்படுங்கன்னு சொன்னதுனாலதான் இந்த 2 நாளா 10ஆம் தேதி நம்ம பேசணும். அதை நேத்து 2 நாளா அவங்கள்ட்ட கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தேன். நேற்று நைட் பேசும்போது அந்த மாதிரி பேசிட்டாங்க. முழுமையா அதை விட்டு வெளியில வந்தலான்னுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் ஐயா. இதை நான் எந்த மாதிரி எடுத்துக்கிறது, எனக்கு ஒரு குற்ற உணர்வாவே இல்லை. இப்ப இதுல வந்து இது பிசிக்கல் இதை பொறுத்த அளவுல நீங்க ஏற்கனவே உங்களுக்கும் அதுல ஒரு அனுபவம் வந்திருக்கு, அவங்களுக்கும் அனுபவம் இருக்கு. பழையபடி அவங்க ஒரு ஃபெயிலியர்ல தான் நீங்களும் இருக்கிறீங்க, அவங்களோட ஃபெயிலியர்ல தான் இருக்கிறாங்க. வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையிலேயே ஒரு ஒருத்தரை பத்தி ஒருத்தர் நல்லா தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க சேர்ந்து வாழ்றதுல சரியா இருக்கும். இல்லைன்னு சொன்னா சரியா வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு வகையில பிரிஞ்சு வாழ்ற ஒரு தன்மையில இருக்கிறாங்க. பழையபடி ஈஸியா அதே மாதிரி பழையபடி அதே மாதிரி. அதனால நீங்க பார்த்து நீங்க நல்லா புரிஞ்சு இது நம்ம மேட்ச் பண்ணிக்கிடலாம், நம்ம மேனேஜ் பண்ணிக்கிடலாம்ங்கிற மாதிரி இருந்தா மட்டும்தான் நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னா அவங்க வேற அவங்களுக்கும் வேற எத்தனை இதுல முயற்சி பண்ணலாம், நீங்களும் எத்தனை முயற்சி பண்ணலாம்.
அந்த மாதிரி உங்களுக்கு தகுந்தத நீங்க ஜாதகத்துல எந்த சம்பந்தம் ஜாதகத்துல அந்த பொண்ணு வந்துட்டுதான் பேசுவோம், நீங்க வீட்டு போனாதான் நல்லா இருக்கும் மாதிரி சொன்னாங்க. நான் அதையும் பெருசுபடுத்தல, சரி ஐயா கிட்ட ஃபைனலா நீ கேட்டுக்கலாம் அப்படின்றதான் அது வேணாம்னு சொல்லி நம்ம தான் அதை முடிவு பண்ணிக்கணும். பாருங்க குற்ற உணர்வுல குற்ற உணர்வுக்கு ஒண்ணும் இல்லை, ஏன்னா இப்ப நீங்க என்ன எந்த குற்றமும் பண்ணலையே, அதனால ஒண்ணும் யோசிக்க வேண்டியது இல்ல. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் சரியாவே தெரியாததுனால இங்க யாருமே கமிட் ஆகலாம். ஒரே ஒரு கேள்விங்க, இப்ப ஆன்மீகத்துல இருந்து இருக்கிறவங்க இப்படித்தான் வாழணும் அப்படின்ற சில வரைமுறைகள் இருக்கு இல்லைங்களா? இப்ப ஆன்மீகம்ங்கிறது அது எந்த மதமா வேணாலும் இருக்கலாம், எந்த எந்த வயது சூழலாக இருந்தாலும் இருக்கலாம். ஆன்மீகத்துல மிக முக்கியமா எல்லா கருத்தும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விட்டு கொடுத்தனும் அன்பும் தான் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கயா. இப்போ நம்மளுடைய எதிர்பார்ப்பு அங்க நல்லா இருந்தா தானே அங்கே இருந்து வரதை நம்ம முழுமையா ஏத்துக்க முடியும். நம்மளோட இப்போ ஒரு மனிதனாவே இருக்கட்டும், சக மனிதன்ட்ட போய் நான் வந்து ஒரு அவங்க என்னதான் குற்றங்கள் நமக்கு பண்ணாலும் அந்த அன்பை மட்டுமே செலுத்தும் பொழுது என்னுடைய பிறவி பயன் அப்படியேதான் இருக்குமா? அவங்க வந்து மாற மாட்டாங்களா? இல்லப்பா, அதாவது இப்ப நமக்கு வந்து இப்ப இதெல்லாம் நம்ம சேலஞ்சா எடுத்து பண்ணணும். இப்ப சப்போஸ் நீங்க வந்து ஏற்கனவே ஒரு மேரேஜ் ஆயிருந்தீங்க, அங்க ஒரு கஷ்ட நஷ்டம் இருந்தீங்கன்னா அதுல வந்து நீங்க பொறுமையை காட்டி நீங்க அதை பிளான் பண்ணி கொண்டு போனீங்கன்னா அதை நம்ம இது பண்ணலாம். இப்ப நம்ம புதுசா இன்னொரு மேரேஜ் பண்ணும் பொழுது அதுவுமே ஒரு பிரச்சனைக்குரிய தன்மையில் உள்ளவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நாம அதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் எல்லாம் பார்த்துட்டு ஒரு திட்டம் எல்லாம் போட வேண்டாம். சரிங்க, நன்றிங்க.